என்னது 130 ரூபாய்க்கு மீன் ஃப்ரீயோட சேர்த்து அன்லிமிட்டடா மீல்ஸ் குடுக்குறாங்களா? அட ஆமாங்க. அன்னைக்கு ஒரு நாள் திருவாரூர் வரைக்கும் போயிருந்தேன். திருவாரூர்ல அல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நேரம் அங்க போய் பார்த்தா பழைய ஓட்டு வீடு மாதிரி இருக்கு. என்னப்பா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த ஓட்டு வீடியே பயங்கரமா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி இப்ப மிஸ் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. நேரம் போயிட்டு கையை கழுவிட்டு அங்கே ஒரு டேபிள புடிச்சு உட்காந்துச்சு. உட்காந்தோட நம்மளுக்கு ஒரு இலைய போட்டாங்க. அந்த இலைய பக்காவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன மெனு இருக்கு சொல்லுங்கன்னு கேட்டா, சிக்கன் சாப்பாடு, மீன் சாப்பாடு, மட்டன் சாப்பாடு இருக்குன்னாங்க. சரி மீன் சாப்பாடு ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாச்சு. இலை ஃபுல்லா தொட்டுக்கு அடிக்கிட்டு ஒரு கோப்பையில மீன் குழம்பு மீன் பீஸோட எடுத்து வந்து வச்சாங்க. நெக்ஸ்ட் சுட சுட சோறு எடுத்து இலையில போட்டாங்க. இதுக்கு தொட்டுக்கியா மீன் ஃப்ரை வேற ஒன்னு கொடுத்தாங்க. இது மொத்தமா சேர்த்து 130 ரூபாய்தான்ப்பா. மீன் குழம்போட வாசனை வேற லெவல்ல இருந்துச்சு. அதை எடுத்து சோத்துக்கு மேல ஊத்தி பிசைஞ்சு ஒரு அடி அடிச்சு பார்த்தோம் பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. வீட்டுல செஞ்ச மீன் குழம்பு மாதிரி இருக்குப்பா. நெக்ஸ்ட் அவங்க கொடுத்த அந்த மீன் ஃப்ரையும் சாப்பிட்டு பார்த்தேன். மசாலா எல்லாம் சும்மா சுல்லுன்னு சூப்பரா இருந்துச்சு. 5 நிமிஷத்துல இலைய ஃபுல்லா வலிச்சு நக்கி ஆச்சு. சாப்பிட்டோன்னு பயங்கரமா மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா ஒரு மோர் ஒன்னு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி பினிஷிங் தச்சா அதையும் அடிச்சாச்சு. நீங்க திருவாரூர் சைடு எல்லாம் போனீங்கன்னா இந்த அலையில ஹோட்டல ட்ரை பண்ணி பாருங்க, செமையா இருக்குப்பா.